நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீடே சுரபூஜிதே சங்கச்சக்கரகதாகஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே. ஆத்யந்தரயிதே தேவி ஆதிசக்தி மகேஸ்வரி யோகக்னே யோக சம்பூதே மகாலட்சுமி நமோஸ்துதே. கணேச சரணம் சரணம் கணேசா, கணேச சரணம் சரணம் கணேசா, கணேச சரணம் சரணம் கணேசா, கணேச சரணம் சரணம் கணேசா. உலகெங்கும் வாழும் எனதருமை நேயர்களே, என் நெஞ்சம் நிறைந்த அன்பர்களே, நல்லா இருக்கீங்களா? உங்க குடும்பத்தில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாமல்ல விநாயக பெருமானுடைய அனுக்கிரகத்தினாலே நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், பூரண மனநிம்மதியோடு நீங்க வாழ்வாங்கு வாழணும். அதற்காக அந்த தும்பிக்கையானை நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். நமது இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சியிலே ஜூன் மாதம் 9ஆம் தேதி 2023ஆம் வருஷம் தமிழ் வருஷத்திலே சோபகிருத வருடம் வைகாசி மாதம் 26ஆம் நாள் சுக்கிரவாரம் என்று அழைக்கப்படக்கூடிய வெள்ளிக்கிழமை அருமையான திதி சஷ்டி திதி. இன்னைக்கு அவிட்ட நட்சத்திரத்தின் மீது சந்திர பகவான் பயணம் பண்ணிட்டு இருக்க. அவிட்டம் சொன்னால் செவ்வாயுடைய நட்சத்திரம் அதிபதி முருகப்பெருமான், சஷ்டின்னு சொன்னால் வழிபட வேண்டிய கடவுள் முருகப்பெருமான். ஆகவே அன்பர்களே, இன்றைக்கு அருகில் இருக்கக்கூடிய திருக்கோயிலுக்கு சென்றோ இல்லாவிட்டால் அவரவர் வீடுகளிலேயோ முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றுங்கள். முருகா செந்தில் முதல்வா, உன்னுடைய அனுக்கிரகவினுடைய குடும்பத்துக்கு பரிபூர்ணமா வேணும்பான்னு நீங்க வேண்டிக்கோங்க, எல்லா நன்மைகளும் நடக்கும். எனதருமை மேஷராசி அன்பர்களே, காலையில பலருக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஏற்கனவே வேலையில் இருக்கிறவங்க பலருக்கு மாலையில ப்ரமோஷன் குறித்த நல்ல செய்தி வரும். திருமணத்தில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் இன்னைக்கு நிவர்த்தி ஆகும். வியாபாரத்துல முன்னேற்றமான செய்தி வரும். மாணவர்களுக்கு வாக்கு பலம் பெருகும். அஸ்வினி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு பலருக்கு காதல் மலரும் நாளாக இந்த நாள் அமையும். பரணி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க காலை பொழுதுல குடும்ப வாழ்க்கையில ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பீங்க, மாலை பொழுதுல மனைவி வீட்டை விட்டு கொடுத்து போயிடணும். கிருத்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும், வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்கும், அலுவலக சூழ்நிலைகள் இதமாக இருக்கும். அதிர்ஷ்டமான எண் 3, வண்ணம் தேன் வண்ணம். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசிக்காரர்கள் இன்னைக்கு அவசியம் சிவபெருமானை வழிபடணும். சிவனவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்குங்கிறது நம்முடைய சிவபுராணம் இல்லையா? ஆகவே இன்றைக்கு சிவபெருமான் வழிபாடு செய்வது உங்களுக்கு மிகச்சிறந்த வெற்றியை தரும். நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் பலருக்கு நீங்க கிடைக்கும், உயர்ந்த பொறுப்புகள் வேலை பார்க்கிற இடத்துல கிடைக்கும், குடும்பத்தில் மூத்தவர்களுக்கு பல நன்மைகள் நடக்கும், பணம் சம்பந்தமாக உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தியாகும், பெண்களுக்கு பலருக்கு இப்ப இன்னைக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும். கிருத்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் உயர்ந்த பதவிகளை இன்றைக்கு பெறும் யோகம் உண்டு, அரசு வேலை கிடைக்கும் யோகம் உண்டு, அரசு உதவி கிடைக்கும் யோகம் உண்டு. ரோகிணி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு நல்ல தனலாபம் வரும். கோபம் கொஞ்சம் அதிகமாக வரும், அதை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். மிருகசீரிஷ நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் கொஞ்சம் உடல் நலத்தில் இன்னைக்கு அக்கறை எடுத்துக்கிடணும்.
உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் நான்கு வண்ணம் பாக்கு வண்ணம். மிதுனராசி என்பர்களே, இது ஒரு மகிழ்ச்சிகரமான நாளாக இன்றைய மாலை பொழுது உங்களுக்கு அமைய போகிறது. காலை பொழுதுல கம்முன இருக்கணும் மிதுனராசிக்காரங்க. யார்கிட்டையும் எந்த வம்பு வழக்கும் வச்சுக்கிட வேண்டாம். ஆபீஸா இருந்தாலும் சரி, கூட பணியாற்றக்கூடியவங்க வீடா இருந்தாலும் சரி, மனைவிட்ட கம்முன போயிருங்க. இன்னைக்கு நாள் நல்லா இருக்கும். மாலை பொழுது மகிழ்ச்சியான பொழுது. பிஸ்னஸ்ல, குடும்பத்துல, படிப்புல எல்லாம் முன்னேற்றமான நேரம். மிருகசீரிஷ நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க வெளிநாட்டு வாய்ப்புகள் கூடி வரும். தொலைதூர ஒரு கம்யூனிகேஷன் விஷயத்துல ஒரு டென்ஷன் இருக்கும். ஒரு கம்யூனிகேஷனை எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, அதை எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஒரு டென்ஷன் நிலவும். திருவாதிரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு முருகப்பெருமானுடைய அனுக்கிரகம் இன்னைக்கு பரிபூர்ணமாக உண்டு. முருகனை வணங்குங்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு நல்ல வியாபார தொடர்புகள் ஏற்படும், மன நிம்மதி ஏற்படும். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் ஏழு வண்ணம் கத்திரி பூ வண்ணம். கடகராசி என்பர்களே, கடகராசிக்காரங்களுக்கு காலையில எல்லா முக்கியமான வேலையும் முடிச்சுக்கிடணும். மாலை பொழுதுல மௌனமா இருக்கணும். புதிய முயற்சிகள் எல்லாம் கொஞ்சம் தவிர்த்துடலாம். மாலையில முக்கியமான விஷயங்கள் எல்லாம் காலையில செய்யுங்க. கணவன் மனைவி உறவு சிற்சில சலசலப்புகள் இருந்தாலும் மகிழ்ச்சியா இருக்கும். அலுவலக சூழ்நிலைகள் காலையில நல்லபடியா போகும். பிசினஸ்ல புதிய லாபம் உண்டு. புனர்பூச நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு தொட்ட காரியங்கள் தொடங்கும். பூச நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க வண்டி வாகனங்கள்ல பதமா போயிட்டு பதமா வாங்க. ஆயிலிய நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு தனலாபம், மன நிம்மதி உண்டு. அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் மூன்று வண்ணம் சந்தன வண்ணம். சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசிக்காரங்களுக்கு இங்க அருமையான நாள். உங்க யோகாதிபதி சாரத்துல சந்திரன் போற ரொம்ப அருமையான நாள். ஒரு நல்ல வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார்னா நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். சிலருக்கு உடம்பு படுத்தும், அதுக்கு மருத்துவ ஆலோசனை இன்னைக்கு எடுத்தா உடல் நல பிரச்சனையிலிருந்து இன்னைக்கு நிவர்த்தி ஆயிரும். முருகனை வழிபடுவதும், முருகனுடைய அவனை வழிபட்டு திருநீர் நெற்றியில் அணிவதும் சிம்மராசிக்காரங்களுக்கு தொட்ட காரியங்களை துலங்க செய்யும். மகம் நட்சத்திர வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் வரும். பூரம் நட்சத்திர மாணவர்கள் நல்ல கல்வி அமையும். படிச்சு முடிச்சவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். உத்தர நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் இன்றைக்கு புகழ் பெறுவார்கள். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் ஒன்பது வண்ணம் அடர் சிகப்பு வண்ணம். கன்னிராசி என்பர்களே, அருமையான நாள். கன்னிராசிக்காரங்களுக்கு பிசினஸ் பண்றவங்களுக்கு இன்னைக்கு நல்ல நாள். வேலை எதிர்பார்க்கிறவங்களுக்கு இன்னைக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். அலுவலக சூழ்நிலைகள் இன்னைக்கு நல்லா இருக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெறுகிற நாளுங்க. உத்தர நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க அலுவலகத்துல உயரதிகாரியுடைய சப்போர்ட் இன்னைக்கு கிடைக்கும். அஸ்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க குடும்ப கவலைகள் மறையும். சித்திர நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். பெண்களுக்கு மிக மகிழ்ச்சியா இருக்கும் இந்த நாள். அதிர்ஷ்டமான எண் ஆறு வண்ணம் வெள்ளை வண்ணம். வாராகி அம்மன் அருள்வாக்கு. போனில் அனைத்து பிரச்சனைகள் நீங்க, கஷ்டங்கள் தீர, திருமணம், வேலை, தொழிலில் உள்ள தடைகள் விலக, நோய்கள் குணமாக, ஆரோக்கியம் பெற, செல்வம் சேர, வாழ்வில் வெற்றி பெற வாராகி அம்மன் அருள்வாக்கு. போனில் 8190077666. துலாம் ராசி என்பர்களே, துலா ராசிக்காரர்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடைபெறப் போகிற ஒரு மகிழ்ச்சிக்குரிய நாளாக இந்நாள் அமைகிறது. கோச்சாரத்துல புண்ணிய சனி எங்க இருக்காரோ அந்த இடத்துல புண்ணிய சந்திரனாக இன்னைக்கு சந்திர பகவான் அமரப் போறார். பிற்பகல் நேரத்தில்
நல்ல கல்வி, நல்ல பிசினஸ்ல முன்னேற்றம், எதிர்பார்க்கிற அனுகூலமான செய்தி எல்லாம் இன்னைக்கு உண்டு. சித்திர நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு கடன் தொல்லைகள் விலகும். சுவாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க நரசிம்மரை வழிபடுங்கள், பல நன்மைகள் நடக்கும். விசாக நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு பரிசுகள், பாராட்டுகள் எல்லாம் இன்னைக்கு கிடைக்கக்கூடியதாய். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 5 வண்ணம் மரகத வண்ணம். விருச்சிக ராசி அன்பர்களே, மிக அருமையான நாள் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. சந்திர பகவான் இன்னைக்கு 3 இடத்திலையும் 4 இடத்திலையும் இருக்காரு. உங்க ராசிநாதன் சாரத்தில் இருக்கிறார். பலருக்கு வெளிநாட்டு வாய்ப்பு கூடி வரும், உயர்கல்வி வாய்ப்பு கூடி வரும், பிசினஸ்ல ஒரு நல்ல டெவலப்மெண்ட் இருக்கும். விசாக நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு தன லாபம் அதிகரிக்கும். அனுஷ நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். கேட்டை நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு கொஞ்சம் ஞாபக மறதி வரும், கொஞ்சம் கவனமா செயல்படுங்க, குறிச்சு வச்சுக்கிட்டு செயல்படுங்க எதையும். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 2 வண்ணம் சாம்பல் வண்ணம். தனுசு ராசி அன்பர்களே, அருமையான நாள், நல்ல நாள், சந்தோஷமான நாள். உங்களுடைய தனஸ்தானத்திலையும் தைரிய ஸ்தானத்திலும் சந்திரன் உலாவராருங்க. இன்னைக்கு புதிய புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து போடுவீங்க, கல்வியில வளர்ச்சி இருக்கும், அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய சப்போர்ட் கிடைக்கும். மூலம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் வீட்டை தூய்மையா வச்சுக்கோங்க. உங்க வீட்டுல குப்பை இல்லாம பாத்துக்கிடுங்க, உங்களுக்கு எல்லா நன்மையும் நடக்கும். பூராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு தனவரவு உண்டு. உத்திராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு நல்ல ப்ரமோஷன் செய்தி வரும். உடல் நலத்துல கொஞ்சம் அக்கறை எடுக்கணும். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 1 வண்ணம் இளம் சிகப்பு வண்ணம். மகர ராசி அன்பர்களே, மலர்ந்தது பார் யுகப்புரட்சி அப்படின்னு பாரதி பாடியதை போல பல நன்மைகள் நடக்கக்கூடிய நாள். பாரதி பாடுவார்ல, மலர்ந்தது பார் யுகப்புரட்சி, கொடுங்கோலன் ஜார் மன்னன் அலறி வீழ்ந்தான்பார். அந்த மாதிரி உங்களுடைய எதிரிகள் விழக்கூடிய ஒரு நாள். இது மிக அருமையான நாள். பிசினஸ்ல ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட போகுது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய சில சச்சரவுகள் மறையும். கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் பலருக்கு கிடைக்கும். நல்ல முன்னேற்றமான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு நிறைய அனுகூலம், வெற்றிகள் இன்னைக்கு உண்டு. திருவோணம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு கல்வியில ஒரு வளர்ச்சி இருக்கு. அவிட்டம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் கொஞ்சம் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிடணும். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 5 வண்ணம் இலைப்பச்சை வண்ணம். கும்பராசி அன்பர்களே, கும்பராசிக்காரங்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சியான தினம். 12 இடத்திலும் பிறகு ராசியிலும் சந்திர பகவான் வந்து அமர்கிறார். இந்த உடல் நலம் சரியில்லாதவர்கள் பலர் இன்னைக்கு கொஞ்சம் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கிட வேண்டியிருக்கும். சிலருக்கு கண் தொடர்பான பிரச்சனை இருக்கும். சிலர் இன்னைக்கு கண்ணாடி அணிய வேண்டிய அவசியம். திடீர்னு இப்போ ஸ்பெக்டக்கிள், நம்ம மூக்கு கண்ணாடி போட வேண்டிய ஒரு அவசியம் பலருக்கு இப்போ ஏற்படும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கண்களில் பலருக்கு வந்து நீர் சத்து குறையுதுங்க. கும்பராசிக்காரங்க பார்த்து நிவர்த்தி பண்ணிக்கிடுங்க. அதே மாதிரி மருத்துவ ஆலோசனை பெறுவது நல்லது. உங்கள் அன்பு மகள் வாழ்க்கையில் முன்னேற்றம் வரும். மகாலட்சுமியுடைய அனுக்கிரகம் இப்போ இருக்கு. தனச்செழிப்பு, மன நிம்மதி உண்டு. அவிட்டம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு மிகுந்த தனவரவு வரும். சதயம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க கொஞ்சம் ஹெல்த்தில் கான்சென்ட்ரேட் பண்ணணும். அப்பப்போ உடம்புல ஏதோ படுத்திக்கிட்டே இருக்கு. அப்படி இருக்கக்கூடியவங்க சுய ஜாதகத்தை பாருங்க, என்ன சிக்கல்னு பார்த்து நிவர்த்தி பண்ணிக்கிடுங்க. புரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உயர் பொறுப்புகள் வரும், செல்வ செழிப்பு வரும். சிலருக்கு பிறப்பு உறுப்புகளில் ஏதாவது சிக்கல் வரலாம், ஒரு புண்ணோ காயம் பிரச்சனைகள் இருக்கலாம். உடல்நலத்தை பார்த்துக்கிடுங்க. அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 6 வண்ணம் பட்டு வெள்ளை வண்ணம். மீனராசி என்பர்களே,
மீனராசிக்காரங்களுக்கு தொட்டது தொலங்கும் அருமையான நாளுங்க, சந்தோஷமா இருந்துக்கலாம். லாபத்துல சந்திரன் இருக்காரு, காலையில எல்லாம் அனுகூலமா முடிச்சு கொடுப்பார். வேலை வாய்ப்பு விஷயமா இருக்கட்டும், பிசினஸா இருக்கட்டும், குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும், எல்லாம் நன்மையா முடியும். புரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு பணவரவு அதிகரிக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு எதிர்பார்க்கும் காரியங்கள் அனுகூலமா முடியும். பிசினஸ்ல நல்ல லாபம் இருக்கும். ரேவதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இடமாற்றத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியங்கள் உண்டாகும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 9 வண்ணம் பவள வண்ணம். அன்பர்களே, நம்மளுடைய இந்த டெய்லி ப்ரெடிக்ஷன்ஸ் நிகழ்ச்சியில உங்க ராசிகளுக்கு உள்ள பொது பலன்களை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர ஜோதிட ஆலோசனை வேணும்னா எங்களை நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். சென்னையில டி நகரிலும் நங்கநல்லூரிலும் உங்களுடைய அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன. முறைப்படியான முன்னனுமதி பற்றி எங்களை தொடர்பு கொள்ளலாம். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். சர்வஜன சுகினோபவந்து. இந்நிகழ்ச்சியை வழங்கியவர்கள் வாராகி அம்மன் அருள்வாக்கு.